சூப்பர் மூவி சார். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. சூப்பர் ரோலர் கோஸ்டர், டோன்ட் மிஸ் இட். தட்ஸ் ஆல் வி கேன் சே. பயங்கர வித்தியாசம், டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது தானே இருக்கு சார் உங்களுக்கு. அப்போ 96 வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 28 இயர்ஸ் ஆயிடுச்சா? ஆமாம், 28 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த டிஃபரன்ஸ் இருக்குங்க. அப்போ பார்த்த கமலுக்கும் இப்போ பார்க்குற இந்த இந்தியன் தாத்தாவுக்கு எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு? அப்போ முதியவரா தான் இருந்தார் அதுல இந்தியன் தாத்தா, இப்போ முதியவரா தான் இருக்காரு. கொஞ்சம் வயசானமா இருக்கு, இன்னும் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் எ லாட். என்ன ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க இது, அது இன்ஃபேக்ட் போன தடவை காமிச்ச கூட இந்த தடவை கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்காங்க. விதவிதமான எல்லாமே நல்லா பண்றாங்க, எக்ஸலன்ட் மூவி சார். இந்தியன் 2 படம் வந்து இப்போதான் பார்த்தேன், படம் நல்லா இருக்கு. பட் இந்தியன் 1 விட வந்து இந்த படம் கொஞ்சம் இதாக தான் இருக்கு, நார்மலாக தான் இருக்கு. கமலஹாசன் சாரோடைய நடிப்பு வந்து அற்புதமாக இருந்தது, இந்த வயசில் வந்து வேறு லெவல் நடிப்பு. அதேமாதிரி சித்தார்த், நடிகர் சித்தார்த் வந்து படம் ஃபுல்லாக வராரு, நல்ல நடிப்பு சித்தார்த். அப்புறம் வந்து ஜெகன், இவங்கெல்லாம் வந்து நல்ல நடிப்பு. பட் வந்து என்னென்னா, நாட்டில் வந்து பல இந்தியன் படம் இது மாதிரி வந்தாலும் லஞ்சன்றது போகாமல் தான் இருக்குது. பட் இந்த படம் பார்த்து நம்ம ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து மாறணும், லஞ்சன்றது நாட்டில் வந்து கம்மியாகணும். நல்லா இருந்தது படம், அனிருத்தோடய மியூசிக் நல்லா இருந்தது. அதே மாதிரி விவேக் சார் வந்து இந்த இதில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா இருந்தது படம். என்ன சார் பார்ட் 1 வந்து விறுவிறுப்பாக போகும், இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு. நல்லா இருந்தது படம், சாங்ஸ் கம்மி தான் படத்தில். பட் நல்லா மியூசிக்கில், அனிருத் மியூசிக் நல்லா இருந்தது. அதுதான் மியூசிக் வந்து கம்மியாக தான் இருந்தது, பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. பட் கமல் சாருடைய நடிப்பு வந்து வேறு லெவல், அது வந்து இந்த வயசுலேயே வந்து நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. பட் இந்தியன் 1 விட இந்தியன் 2 வந்து கம்மியாக தான் இருந்தது படம். நம்ம அந்த இந்தியன் 1 வந்து அந்த டைமில் வந்து பயங்கரமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து காலங்கள் மாறி மாறி போகிறச்சே இன்னும் அதே அந்த டைமில் இருந்த மாதிரி தான் இன்னும் இந்த லஞ்சங்கள்ன்றது இன்னும் அப்படி தான் இருக்குது. இதை பார்த்து மக்கள் மாறணும். பட் பல இந்தியன் படம் வந்தாலும் நாட்டில் வந்து லஞ்சன்றது போகாமல் தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது டைமு. பட் விறுவிறுப்பாக போகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போனதுனால செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் பெரிய படம் மாதிரி தெரியல, நல்லா இருந்தது. உன்னளவுக்குலாம் இல்லைங்க, அது இந்தியன் உன்னளவுக்குலாம் இல்லை, டோட்டலாக மாறுது. அங்கே இந்தியன் 1 உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டே வந்து கவுண்டமணி செந்தில்ன்ற ஒரு பெரிய காமெடி பிளாக் இருக்கும், நகைச்சுவையாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் காமெடின்ற காமெடின்னு ஒன்று கிடையவே கிடையாது. கமல் சார் தான் ஸ்கோர் பண்ணுவார். நீங்க ஒரு தமிழ் சினிமாவில் நீங்க ஒரு ஸ்கிரீன்ல கமல் சார் இருக்காருன்னா, அதே மாதிரி ரஜினி சார் இந்த படத்தில் ரஜினி சார் சீன்ல இருக்கும். உங்களுக்கு ஸ்கோர் பண்றது ஃபுல்லாக கமல் சார் தான். கடினமான உழைப்பு, இந்த வயசுல இவ்வளவு உழைக்கிறது, கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து வேற லெவல். ஆனா இந்தியன் 3 வந்து நம்ம மறுபடியும் இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இல்லைங்க, கமல் தாங்க ஸ்கோர் பண்றாரு. நீங்க யாரை நிக்க வச்சாலும் கமல்ன்ற பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லங்க, ஹேர் ரமன் தான் உள்ள ஸ்கோர் பண்றாரு. ஹேர் ரமன் ஸ்கோரிங் தான் உள்ளயும், கமல் சார் ஹேர் ரமன் படத்துல சம ஸ்கோரிங் இருக்கு. என்ன அனிருத் இருந்தாலும் நீங்க எங்க கிளாப் தட்டுவீங்கன்னா, எங்க அந்த இந்தியன் 1 ஹேர் ரமனோட அந்த மியூசிக் வரும் பாருங்க, அது வரும்போது நீங்க கை தட்டுவீங்க. ஸோ கமலஹாசன், ஹேர் ரமன் மறுபடியும் உள்ள ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கீழே ஹேர் ரமன் தான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த படம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, அட்வான்ஸா இருக்கு, அட்வான்ஸாக இருக்குது படம், அட்வான்ஸாக நல்லா நல்லா எடுத்துருக்காங்க. லஞ்ச ஊழலை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க, லஞ்ச ஊழலை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பாட்டாக இருக்குது, பாட்டாக இருக்குது எல்லாமே. ஒரு 3 லஞ்ச விட்ட மட்டும் நல்லா பெருசாக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு படம். இது ரொம்ப துண்டு துண்டு துண்டாக இருக்க மாதிரி இருக்குது படம். அதுதான் நல்லா இருந்தது. அனிருத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சவுண்டாக ஹெவி ஹெவி சவுண்டாக இருக்க மாதிரி இருக்கு. லஞ்சம் லஞ்ச ஒழிப்பு அதை சொன்னாங்களே, நிறைய லஞ்ச ஒழிப்பு காமிச்சிருக்காங்க. நிறைய ஒரு 20 பாட்டு பாட்டு பாட்டாக பாட்டு பாட்டாக காட்டுறதால ஒரே நிறைய நிறைய இதுவாக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரே ஒரு 3 மட்டும் எடுத்து காமிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். சித்தார்த்து நல்ல நல்ல ரோலு, அப்பா அப்பா உள்ள ரோல் நல்ல, ஒரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்க மாதிரியே இருக்குது. சித்தார்த்து காமிச்சிட்டு படம் அருமையாக இருந்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாப் அவர் பண்ணுற வர்மக்கலை, இது மக்களோட சேர்ந்த வர்மக்கலை. இந்த படம் அதான் அவர் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அவர் மட்டும் வர்மக்கலை, இது வந்து எல்லா மக்களோட சேர்ந்த வர்மக்கலை. இது அதுக்காக வந்து எல்லாருக்கும் நல்ல கேரக்டர், எல்லாருமே சேர்ந்த மனிதர்கள். அதான் அதில் மட்டும் அவர் மட்டும், இதில் வந்து எல்லாம் சேர்த்து
பண்ணிருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு மட்டும், இது ஆல் ஓவர் இந்தியா. அனிருத் இசை ஏறமானுக்கு இதுக்கு டிஃபரண்டா அது பழைய ஃபர்ஸ்ட் இது இப்போ அனிருத் இசை இது தான் நல்லா தான் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் நல்லா தான் இருக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா, நிறைய விஷயங்களை டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பார்ட் ஒன்னோட. இதில் நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா படம் பார்க்குறதுக்கு நம்ம வெளிப்படையாக எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து பார்க்கணும், வந்து பீப்புள் வந்து பார்க்கணும், அதுதான் அங்கே விஷயம். பார்ட் ஒன்னில் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் அனிருத் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணிருக்கா. இந்த எப்படி சொல்கிறது, கரப்ஷன் இது பண்றத பத்தி பேசிருக்காங்க. மெயினா யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும், நெக்ஸ்ட் என்னென்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. மென்யன் தக்கா ஒன்று போட்டு விட்டதான வித்தியாசம் இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. கமலோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை வச்சு தான் பேசுவாங்க, இதுலேயும் வந்துருக்கு லஞ்சம். சேம் அதே தான். இந்தியன் தாத்தா வரணுன்றது என்ன அவசியம்? ஐடியா எதுவும் இல்லைங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஆக்டிங்கே ஒரு மாதிரி இருக்கு. நல்லா தான இருக்கு. நம்ம பார்ட் 1 பாத்தீங்களா, அதுக்கு இதுக்கு அந்த வித்தியாசம் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இப்ப இதே சொன்ன மாதிரி இருந்தது. நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்ட் 2ல நம்ம இந்தியன் தாத்தா வரதுக்கான அவசியம் என்ன? அது எல்லாரும் நடக்கறதானா, சோ அதனால எதுவும் சொல்றதுக்கு இல்ல. படம் ஓகே, நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. புடிக்கல சொல்லுங்க. நல்லா தான் இருந்தது. சித்தார்த் சூப்பரா நடிச்சிருந்தாருமா. சம படம் நல்லா இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பழைய படம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப முன்னாடி வந்திருக்கணும். இன்னும் பார்ட் 3 முடிஞ்சிருக்கணும். இது ரொம்ப பழைய படம். ஓகே, படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாமே தான் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அதே ஆக்டர் தான், அந்த ஃபார்மில் இருக்காங்க. ஓகே இல்லை, ஏன்னா எத்தனை பேர் வந்துட்டீ? சூப்பருங்க. நான் அங்கே சொல்ல தான் இங்கே சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு இது வந்து 90 கிட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இந்தியன் 1 வந்து அப்போலாம் இந்தியன் 1னு கூட சொல்ல மாட்டோம்ல, இந்தியன் மூவி அது. அப்போ 90 கிட்ஸ் வந்து 1 வயசு 2 வயசு 3 வயசுல பார்த்த டிவியில பார்த்த படம் அது. இப்போ தியேட்டரில் அதுவும் செலிபிரிட்டிஸோட உட்காந்து பார்க்கறது மிகப்பெரிய ஒரு வைபு. அப்போலாம் கமல்ஹாசன் ஒரு நடிகர் அப்படின்னு தான் 90 கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 90 கிட்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவரோட ஒரு ஃபேனாக உட்காந்து பார்க்குறப்ப ஒரு வேற லெவல் வைபு. ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, நாட்டை திருத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டை திருத்துங்க. வீட்டை திருத்தினா அது நாட்டை திருத்தின மாதிரி. நம்ம அப்பா அம்மா அக்கா தங்கச்சி இவங்க செய்கிற தப்பு தான் அந்த நாடாக கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட்டில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு சேசிங் சீன் போகும். வித்தியாசமாக அந்த ஒத்தக்கால் வண்டியை வச்சு நல்லா பண்ணிக்காங்க. அந்த இதுக்கு பேர் தெரியல அந்த ஒத்தக்கால் வண்டிக்கு, அதனால தமிழ் பேசிட்டேன். ஸோ வேறு லெவல் வைப்பு. 90 கிட்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ சித்தார்த்தன் அவங்க சீன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதாவது ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று இருந்துச்சு, அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்க அம்மா இறந்து போகிற மாதிரி ஒரு சீனு.
அதனால் ஒரு லென்த்தாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஃபுல் லென்த்துக்கும் சென்டிமெண்ட்டு உள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த வைப்லேயே நம்ம சென்டிமெண்ட் வைப்லேயே உட்கார வச்சிருந்து. இல்லை எங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு, வர்றாங்க நீங்கள் பார்ப்பீங்க மாதிரி வருவாங்க. ஸோ அது பாருங்கள் நல்லாயிருக்கு. யாரு எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போது அவங்களுக்கு மெயின் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்தியன் த்ரீன்னு ஒரு லீடு கொடுத்துட்டாங்க இருக்கு, அந்த லீடில் தான் அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது சொல்லிட்டீங்களா, படம் பார்க்க மாட்டாங்க யாரும். இந்தியன் தாதாவை பிடிக்கல அவர் தப்பிச்சிட்டாரு. லீடு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்தியன் த்ரீக்கான லீடு நல்லா இருக்கு. கடைசியில ஒரு லென்தா இருந்துச்சு அவங்களுக்கு. ஆமா, அவரோட வாய்ஸ் தான், ஒரிஜினல் வாய்ஸ் டப்பிங் எல்லாமே இருக்கு. அப்புறம் மாரிமுத்து அவங்களுக்கு தான் வேற ஒருத்தவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டூ வந்து நம்ம நல்ல ஒரு இந்தியன் த்ரீக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி தான், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எதார்த்தமாக 90s போகிற மாதிரியே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக நம்ம சைக்காலஜிக்கலாக நம்மளை கொண்டு போயிருந்தாங்க. நம்மளை எல்லாம் இந்தியன் தத்தா வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம நமக்கு பர்சனலாக வரும்போது இந்தியன் தத்தா வேணான்னு சொல்கிற மாதிரி, ஏன்னா எல்லாம் செல்ஃப் கரப்டடாக இருக்கிறோன்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. சித்தார்த் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளோட இதை குரலை ஒழிக்கிற மாதிரி இருந்துச்சு. பர்சனலாக சித்தார்த் எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணாரோ அதை அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து ஒரு 10 செகண்டில் கமல்ஹாசன் அவர்கள் தூக்கிடுறார் அவரோட நடிப்பாளர். எஸ்ஜே சூர்யாவோட இதை வந்து மேபி பால் 3 பயங்கரமாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அவருக்கு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கேமியோர்கள் வந்திருந்தாலும் பால் 3 சூப்பராக எதிர்பார்க்கலாம். விவேக் சார்தை வந்து அவரை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்த காலத்தில் அவரோட படத்தை இப்போ அவர் நடித்த ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்கள ரோல்ஸ் அங்கங்கே வந்திருந்தாலும் அவங்கள மிஸ் பண்ணாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆ, அந்த சாங் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கில் எந்த ஒரு குறையும் இல்லை, ஆனாலும் ஏர் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஃபைட் சீன் அது வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அவரோட அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ணி பண்ணுற விதம்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா செம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபைட் சீன். வாழ்த்திரி கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். எப்படி நம்ம வந்து ஏன் கட்டப்பாவை கொண்டாங்கன்ற நம்ம வெயிட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபீல் தான்.